டார்வின் கொள்கை தவறானது என்று கூறுகிறீர்கள். டார்வின் கொள்கை கூற்று தவறானது என்றால், எல்லா படைப்பும் அல்லாவது என்றால், ஊனமற்ற குழந்தைகள் பிறப்பது அல்லாவின் குற்றமா, அல்லாஹ் குற்றவாளியா? கடவுள் இருக்காருங்கிறீங்க, விஞ்ஞான பூர்வமாக இருக்காருங்கிறீங்க, ஊனமாக ஒரு குழந்தை பிறக்கிறது அதுக்கு யார் காரணம்னு கேட்டார். அந்த கேள்விக்குரிய பதிலும் நான் அதுக்கு முந்தி சொன்ன பதில் அடங்கியிருக்கிறது. முதல் சொன்னோன்ல, கடவுள் படைக்கிறதுல வந்து ஊனமாக படைப்பதும் அவனுக்கு சில ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இருக்கும். யாரும் 100% குறையாக பிறப்பதே கிடையாது. அது ஆல்ரெடி பதில் இருக்காது. அதை சிந்திச்சதுக்குள்ள உங்களுக்கு அடங்கிடும். ஊனமாகவும் குழந்தை இருக்கும், ஊனம் இல்லாமலும் இருக்கும். ஊனமாக இருக்கிறவனுக்கு வேறு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கு, அவனுக்கு அவனுடைய நன்மைகள் அதிகமாக இருக்கும், இது ஒரு குறையாக இருக்கும். அப்போ எல்லாரும் கலந்து நீங்கள் பார்க்கக்கூடிய நேரத்தில் வந்து அவனுக்கு நன்மைகளும் தீமைகளையும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தான் கடவுள் படைச்சிருக்கிறாரு. அப்படி ஊனம் ஒன்று படைக்கலன்னு வைங்க, ஒருத்தரும் ஊனமாக இல்லைன்னு சொன்னால் அந்த ஊனத்தை வைத்து பிழப்பு நடத்துகிற ஆராய்ச்சி, அந்த கண்டுபிடிப்பு, இந்த காலை சரி பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறானே, அதெல்லாம் இருக்க போய் தானே நல்லா இருக்கிறவங்க ஆள் உடஞ்சி போனாலும் காலை சரி பண்ணுறான். ஊனம்னு ஒன்று இருக்க போய் தானே அது ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. மனித குலத்துக்கு நன்மை செய்கிறதா இருந்தால் அந்த மாதிரிலாம் படைச்சா தான் அதை ஆராய்ச்சி பண்ணுவான், அது ஊனத்தை சரி பண்ணுறதுக்கு சிந்திப்பான், அதுக்கு மருத்துவத்தை கண்டுபிடிப்பான். எத்தனை வகையான மருத்துவம் வந்திருக்குது, மிருகத்து உற்பத்திக்கு மனுஷனுக்கு வைக்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டாங்க. மிருகத்திலேருந்து உறுப்பு எடுத்து மனுஷனுக்கு வைக்கலாமாங்கிற அளவுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். அப்போ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வேண்டி, ஒரு நன்மைக்காக வேண்டி, கடவுள் சிந்தனையை தூண்டுவதற்காக வேண்டி படைச்சிருப்பாரே தவிர, இது வந்து என்ன இல்லை, கடவுளுடைய அந்த இறக்க குணத்திற்கோ அவருடைய திறமைக்கோ எதிரானது கிடையாது. இதை வச்சு நம்ம கடவுளை என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. அப்படியே நீங்கள் சொல்கிறதா இருந்தால் கூட இது இது எல்லாம் செய்யக்கூடிய கடவுளாக இருக்காருன்னு சொல்லணுமே தவிர கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது சம்பந்தமாக இறைவன் இருக்கிறானா என்ற தலைப்பில் சகோதரர் திராவிடர் கழகத்துக்காரர் தான் கேள்வி கேட்டாங்க. அந்த இயக்கத்துக்காரங்களோட நாங்கள் விவாதம் பண்ணியிருக்கிறோம், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்ற தலைப்பிலே அவங்களோட விவாதம் பண்ணியிருக்கிறோம். அந்த விவாதத்திலேயே கடவுள் இருக்கிறார் என்பதை நாங்கள் சந்தேகத்துக்கிடம் இல்லாமல் நிரூபித்தும் இருக்கிறோம். அவங்களே என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல இல்லைன்னு சொல்லி கொண்டு வந்தவர்கள் விவாதத்தினுடைய கடைசி கட்டத்தில் அது கடவுள் இருக்கிறார் என்பது சந்தேகத்துக்குரியதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இல்லை என்று சொல்ல வந்தவர்கள் இருக்கவும் செய்யலாம் என்று அந்த கடைசியில் மாறிக்கொள்வார்கள். அப்போ இல்லை என்று அடித்து சொல்ல வந்தவர்கள் கூட இருக்கிற மாதிரியும் தெரியுது, இல்லாத மாதிரியும் தெரியுதுன்ற பேசுகிற அளவுக்கு என்ன செஞ்சு நிலைமை வந்துச்சு. நாங்கள் இருக்கிறாருங்களை கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றோம், அவ்வளோ அடுக்கடுக்கான ஆதாரங்களை வச்சோம். கடவுள் இருக்கிறார் என்பதற்கு என்னென்ன கேள்வி நீங்கள் எதிராக கேட்டாங்களோ அனைத்துக்கும் ஒரு விவாத களத்திலேயே அந்த சீடிக்கு வெளியே கிடைக்கும், கேட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் திருப்பூர் ஜமாத்தில் வச்சு கிளையில் இருக்கா, இருக்கு, அந்த சகோதரருக்கும் கொடுங்க. அப்போ தீக்காவில் நான் விவாதம் பண்ணி இருக்கிறோம், அதுலேயும் நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம் கடவுள் இருக்கிறார் என்பதை வந்து அறிவுபூர்வமாக நம்ம நிரூபித்திருக்கிறோம். அதை உடைச்சாதான் நீங்கள்